அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. சின்மய தீபிகை அறிமுகம். திருவருட்பிரகாச வள்ளற் பெருமானார் தன்னுடைய இளமை காலத்தில் மிகச்சிறந்த ஞான நூல்களை பதிப்பித்து அந்த நூல்களையெல்லாம் மக்கள் படித்து பயன்பெற வேண்டும் என்கின்ற பெரிய எண்ணம் உடையவர்களாக இருந்தார்கள். அந்த வகையிலே அவர்கள் ஒழிவிலொடுக்கம், சின்மய தீபிகை முதலிய ஞான நூல்களையும் தொண்டமண்டல சதகம் முதலிய வரலாற்று நூல்களையும் பதிப்பித்தார்கள். ஒழிவில் ஒடுக்கத்தைப் போலவே சின்மய தீபிகை என்னும் இந்த நூலும் மிக உயர்ந்த ஞான கருத்துக்களை தெரிவிப்பதாக விளங்குகின்றது. இந்த நூல் 1857 ஆண்டு முதல் முதலாக திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமான் அவர்களால் பதிப்பித்து உலகிற்கு வழங்கப்பட்டது. வள்ளல் பெருமானுடைய பதிப்பில் இந்த நூல் ஆசிரியர் குறித்த குறிப்புகள் ஒன்றும் காண கிடைக்கவில்லை. ஆனால் அதற்கு பின்பு வந்த இராமானந்த யோகியாரின் பதிப்பு, அதற்கு பின்பு வந்த குமாரதேவர் ஆதீன பதிப்புகளில் இந்த சின்மய தீபிகை என்னும் நூலின் ஆசிரியர் விருத்தாசலம் குமாரதேவர் ஆதீனத்தின் 20வது பட்டமாக விளங்கிய சொக்கலிங்க சிவப்பிரகாச தேசிகர் என்கின்ற சுவாமிகளுக்கு குருவாக விளங்கிய முத்தையா சுவாமிகள் இந்த நூலை எழுதி அருளினார்கள் என்று குறிப்பிடுகின்றது. சுவாமிகளினுடைய திருச்சமாதியும் மயிலாப்பூரில் மேற்கு ரத வீதியில் இருக்கின்ற குமாரதேவர் மடத்தில் அமைந்துள்ளது. இந்த ஞான நூல் 114 பாடல்களை கொண்டுள்ளது. சின்மய தீபிகை என்று சொன்னால், சின்மயம் என்று சொன்னால் ஞானம், சிவஞானம். தீபிகை என்று சொன்னால் விளக்கு. சிவஞானத்தை பெறுவதற்கு ஆன்மாக்கள் தங்களிடத்தில் இருக்கின்ற ஆணவகன்ம மாயை முதலிய பற்றுக்களை நீக்க வேண்டும் என்பது மிக முக்கியமானது. அந்த வகையில் இந்த உலக பிறப்பினுடைய உண்மையை உணர்த்தி இந்த உலகியலில் இருக்கக்கூடிய பற்றுக்களை நீக்கி நமக்கு நல்ல ஞானத்தை போதிக்கின்ற ஒரு விளக்காக இந்த நூல் அமைந்திருக்கின்றது. இந்த நூலின் கருத்துக்களை மிக அதிகமாக வள்ளற்பெருமான் இதனுடைய சாயலை ஊட்டி நெஞ்சரி உறுத்தலிலே பாடியிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட இந்த சின்மய தீபிகைக்கு நெஞ்சரி உறுத்தல் ஒரு உரை போல அமைந்திருக்கிறது என்று சொன்னாலும் அது ஏற்புடையதாகும். அப்படிப்பட்ட இந்த உயர்ந்த ஞான நூலினை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கடைபிடிப்பது அவசியம் என்று உணர்ந்தே திருவருட்பிரகாச வள்ளற்பெருமான் இதை பதிப்பித்தார்கள் என்று எண்ண தோன்றுகிறது. சன்மார்க்க ஒழுக்க வாழ்விற்கு, ஞான வாழ்விற்கு இந்த பிரபஞ்சத்தினிடத்திலே மிக அதீதமான பற்று வைத்திருத்தல் ஆகாது என்கின்ற கருத்தை இந்த நூலை நாம் முழுமையாக படித்து உணர்கிற போது அறிந்து கொள்ளலாம். இந்த நூலை அன்பர்கள் எல்லோரும் எளிமையாக அறிந்து கொள்ள இதை இங்கு ஒளிவடிவாக தந்துள்ளோம். வள்ளற்பெருமான் பதிப்பில் மூலப்பாடல்கள் மட்டும் காணப்படுகின்றன. அந்த மூலப்பாடல்களுக்கு உரை ஏதும் இல்லை. ஆனால் வள்ளல் பெருமானுடைய பதிப்பை ஒட்டி அதற்கு அடுத்த பதிப்பாக 1907 ஆண்டு வந்த இராமானந்த யோகியாரின் பதிப்பில் இராமானந்த யோகியாரின் உரையோடு இந்த அழகான சின்மய தீபிகை நூல் விளங்குகிறது. தவத்திரு இராமானந்த யோகியாரின் உரை இந்த சின்மய தீபிகைக்கு மிக பொருத்தமாக அமைந்துள்ளதால் இந்த உரை நூலில் மூலத்தோடு இராமானந்த யோகியாரின் உரையும் அந்த உரைக்கு விளக்கமாகவும் அமைத்துள்ளோம். இந்த நல்ல ஞான நூலினை அன்பர்கள் கேட்டு பயன் பெறுக. நன்றி, வணக்கம்.